தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமேன். மகிழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு லூர்து தொலைக்காட்சியில் இந்த தவக்கால சிந்தனைகளுக்கு உங்களை வரவேற்கிறேன். அனைத்தையும் விட்டுவிட்டு உடனே எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார். ரொம்ப அழகான ஒரு வசனம். இன்றைய நற்செய்தியில லேவி இல்ல மத்தேயு இவருடைய வாழ்க்கையை குறித்து இன்னைக்கு நம்ம சிந்திக்கலாம். ஆங்கிலத்துல ரொம்ப அழகா சொல்லுவாங்க, No one is too insignificant for God to use them if their heart is right. அவருடைய இதயம் இயேசுவுக்காய் பொங்கி எழும்புகிற போது கடவுள் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் அவர்களை தெரிந்தெடுத்து வல்லமையாய் பயன்படுத்த காத்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம அதை தான் தெரிஞ்சுக்கணும். இந்த லேவினுடைய வாழ்க்கை மத்தேயினுடைய வாழ்க்கை ரெண்டு ஒண்ணுதான். இந்த ரெண்டு பேருடைய பெயர் ஒரே இதுதான். யூதர்கள் இதுல நம்ம பார்க்கிறோம், அவர் வரி வசூல் செய்து கொண்டிருந்தார், சுங்கச்சாவடியில் அமர்ந்து தன்னுடைய பணியை திறம்பட செஞ்சுக்கிட்டு இருந்தார். இயேசு அந்த வழியில போறாரு, இவரை பார்த்ததும் உன்னை மனிதர்களை பிடிப்பவர் ஆக்குவேன் அப்படின்னு சொன்னதும் மத்தேயு எந்த கேள்வியும் கேட்கல, எந்த கட்டுப்பாடும் விதிக்கல, சரி எனக்கு கொஞ்சம் நாள் கொடுங்க அப்படின்னு கேட்கல. இந்த தவக்காலத்துல நீங்களும் நானும் செய்ய வேண்டிய இதுதான், அனைத்தையும் விட்டு விட்டு எழுந்து இயேசுவை உடனே பின்பற்றினார். மூணு காரியங்களுக்காக நல்லா தெரிஞ்சுக்கணும். எது அவசியம், அது எவ்வளவு அவசியம், அது எப்படி அவசியம், இந்த மூணு காரியத்தை தான் மத்தேயு யோசிச்சிருக்க கூடும். எது அவசியம், மத்தேயு நற்செய்தி 6:33 இறைவார்த்தை ரொம்ப அழகா சொல்லுது, ஆகவே அனைத்திற்கும் மேலாக அவரது ஆட்சியையும் அவரது பிரியத்தையும் தேடுங்கள், நீங்கள் தேடுகிறதை காட்டிலும் மற்றதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு கொடுக்கப்படும். மத்தேயுக்கு என்ன வசதி குறைச்சல், நல்ல வரி வசூல், அதுல ஒரு பெரிய பகுதி அவருக்கு கிடைச்சிருக்கும், நல்ல ஆட்பலம், நல்ல புகழ், நல்ல ஒரு நிலை. யூதர்கள் வெறுத்திருக்க கூடும், ஏன்னா வரி வசூல் செய்யறதுனால கண்டிப்பா அவங்க வெறுத்திருக்க கூடும், ஒரு பகைமையா இவரை பார்த்திருக்க கூடும், புகை பொறாமையோடு பார்த்திருக்க கூடும். ஆனா ஏதோ ஒண்ணு அவருடைய உள்ளத்துல ஒரு வெறுமையை தந்திருக்கிறது. அப்பதான் மத்தேயு உணர்றாரு எது அவசியம், இந்த இயேசுவை உடனே நான் விட்டு கொண்டு பின்பற்றுவேன். நான் எந்த கேள்வியும் கேட்க மாட்டேன், வந்தா என்னோட வாழ்க்கை பாதுகாப்பா இருக்குமா, பத்திரமா இருக்குமா, என்னுடைய எதிர்காலம் சேஃப்டியா இருக்குமா, செக்யூர்டா இருக்குமா, என்னுடைய எதிர்காலத்துல நீங்க நல்லா இது பண்ணிக்குவீங்களா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் இல்லை. இந்த ஆண்டவரை தேடுவேன், நான் தேடுறது மற்றதெல்லாம் எனக்கு சேர்த்து கொடுக்கப்படும் அப்படின்னு ஆழமாய் நம்பினார். எவ்வளவு அவசியம். ரெண்டாவது, oxygen is very much important for our life. அது போல மத்தேயு நினைக்கிறாரு, இந்த இயேசு எனக்கு முக்கியம். how much, so much. ஏன், அவர் இல்லனா நான் இல்ல, அவர் இல்லன்னா என்னோட வாழ்க்கை இல்ல அப்படிங்கறத ஆழமாய் உணர்ந்திருந்ததால் அந்த மத்தேயுடைய வாழ்க்கை அற்புதமான சாட்சியாய் மாறுகிறது. மூணாவது, எப்படி அவசியம் அப்படின்னா, என்னோட வாழ்க்கை மாறணும், என்னோட வாழ்க்கை புது படைப்பாகணும், என்னோட வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கொடுக்கணும் அப்படின்னா, இவருக்கு பின்னே செல்கிற போது, அவர் கட்டளைகளை கடைபிடிக்கிற போது, அவர் வாழ்க்கையின் முன்மாதிரியை நான் பின்பற்றுகிற போது என்னுடைய வாழ்க்கை நிச்சயமாய் தொடப்படும், நிச்சயமாய் வழிநடத்தப்படும். இன்னைக்கு திருப்பாடல் நம்ம வாசிக்கிறது தான், ஆண்டவரே எனக்கு உமது வழியை கற்பியும்னு சொல்லி மத்தேயு கேட்பது போலவே நாமும் கேட்க தயாராகும். எது அவசியம், எவ்வளவு அவசியம், எப்படி அவசியம் இந்த இயேசு உங்க வாழ்க்கையில அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. இந்த தவக்கால இந்த நாளின் சிந்தனை கடவுளை உங்களுக்கு இன்னும் நெருக்கமாக்கட்டும், கடவுளை இன்னும் ஆழமாய் பற்றி கொள்ள செய்யட்டும். நேசிக்கிற எங்கள் அன்பு தெய்வமே, இந்த அருமையான ஆசீர்வாதமுக்கு வேலைக்காய் நன்றியோடு மை துதிக்கிறோம். வசதிகளுக்கு மத்தியில் அல்ல, அசௌகரியங்களுக்கு மத்தியில் அல்ல, இதோ நம்பிக்கை நிறைந்த உள்ளத்தோடு மத்தேயு எப்படி வைராக்கியமாய் உம்மை தேடினாரோ அதே போல நாங்களும் குடும்பமாய் தேட கிருபை செய்யும். இந்த தவக்காலம் நீர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதமான வாய்ப்பை தவறவிடாதபடி எங்களை வழி நடத்தும். ஆண்டவரே எங்களுக்கு உமது வழியை பரிசுத்தமாய் கற்பியும், தொடர்ந்து உம் பாதையில் உம்மோடு உமக்காய் பயணிக்க எங்களை ஆசீர்வதியும். ஜெபம் கேட்டு நடத்தும்
ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.